ஓகே, நம்ம வந்து ரூட் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மனசில் வாங்கிக்க போகிறோம்ப்பா. வாட் இஸ் அ ரூட்? ஸ்கொயர் ரூட்டு, ரூட்டு, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஐன்னு சொல்கிறோம். ஸ்கொயர் ரூட்டு தான் அது, ஸ்கொயர் ரூட். ஐயை தனக்குத்தானே ரெண்டு தடவை பெருக்குனா மைனஸ் ஒன் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஐ, கரெக்டாக? இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? சரி, இந்த இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னை மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னால் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஐக்கு வேல்யூவை? போட்டால் என்னாச்சு? ஹேய், நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ படி இப்படி தான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி, சரியா? ஸோ ப்ரின்சிபல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி இப்படி வந்துச்சுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம ஹேய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் இன்ட்டு ஒன் ஆகிடுமாப்பா, மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஆகிடுமே, உள்ளே கொண்டு போயிடலாமே, ஹாப்பியாக ஹாப்பியாக உள்ளே கொண்டு போயிட்டோன்னா ரெண்டுத்தையும் பேருக்குன்னா ஒன் ஆகிடுமே, என்னாகும் என்னாகும் ஒன் ஆகிடுமே. ஸோ இது பார்த்தாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஆகிடுமே அப்படின்னு சொல்ல தோணும் நமக்கு. மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஒன் தானே? சரி, ஸோ இப்போது ரூட் ஆஃப் ஒன் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? மைனஸ் ஒனில் ஆரம்பித்து என்னப்பா ரூட் ஆஃப் ஒனில் முடிக்கிற? இது மேட்ச் மாதிரியே இல்லையே, வேறு ஏதோ மாதிரி இருக்கு இல்லை? சரி, எப்படி மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆகும்? மைனஸ் ஒன் ஒன் ஆக வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது இல்லை. நம்பர் லைனுக்கு ஒன் இந்த பக்கம் இருக்குது, மைனஸ் ஒன் இந்த பக்கம் இருக்குது. சரி, என்ன பண்ணோம் இங்கே, என்ன தப்பாச்சு இங்கே? இது வரைக்கும் கரெக்டு, இது வரைக்கும் கரெக்டு, ஆனால் இதை வந்து நம்ம ஒரே ரூட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்தது தான் தப்பு. இந்த ரூட் ஆஃப் ஏபியை ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பிங்கிற போட்டோம்ல, இந்த ஈக்குவேஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே சைன் இருந்துச்சுன்னா, ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ, நீ அதை பிரித்தேன்னா ரூட்டுக்கு வெளில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்டோரியோடைய குட்டி வெர்ஷன், ஓகேவா? சரி, இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் விட்டுலாம், இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு தோணலை உங்களுக்கு, பட் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லியாச்சு, ஓகேவா? ஐங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் மறந்துடாதீங்க. ஐ இன்ட்டு ஐங்கிறது ஐ ஸ்கொயர்ட், அதாவது மைனஸ் ஒன், அதையும் மறந்துட வேணாம். ஆனால் ஐ இன்ட்டு ஐன்னு போட்டு அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரூட்டுக்குள்ளே இந்த மைனஸ் எடுத்துக்கணும், இங்கேயும் அங்கேயும் எலி மாதிரி ஓடிக்கின்னு இருந்தோம், எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஐயை மைனஸை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதை முதல் வேலையாக மைனஸ் ஒன் ஆக்கி அதை தூக்கின்னு ஓடி வந்துடுங்க வெளில ஐயா ஆக்கிட்டு. இதுதான் என்னுடைய சீக்ரெட் ஃபார்முலா உங்களுக்கு, ஓகேவா? சரி, ஓகே, இது புரிஞ்சு போச்சு. இப்போது இப்போ வந்து நம்ம இது இன்னும் ஒரு லெவல் கொண்டு போகலாம். நம்ம லெவல் லெவலாக தானே விளையாடுவோம் அந்த கேமை. சரி, ரூட் ஆஃப் ஃபோர் எடுத்துப்போம். ரூட் ஆஃப் ஃபோர் வந்து டூ அப்படின்னு சொல்கிறோம். ஹேய், ஃபோருங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு போட்டதுனால அது ரெண்டாவது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மைனஸ் டூன்னு இன்னொரு ரூட் இருக்குது, இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்குது மைனஸ் டூன்னு. ஏன் சொல்லுங்கள்? மைனஸ் டூவை மைனஸ் டூவால் பெருக்குனா அது என்னவாகுது? ஃபோர் ஆகுது, அதுவும் ஃபோர் ஆகுது. டூவை டூவால் பெருக்கினாலும் ஃபோன் ஆகுது, ஃபோர் ஆகுது. இதுதான் மேஜிக் ஆஃப் த சயின்ஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸோடைய மேஜிக்கு இதுதான். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னாக்க தேர் ஆர் டூ ஸ்கொயர் ரூட்ஸ்னு நினச்சிக்கணும். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் இருக்குது அதுக்கு வேல்யூ, ஓகேவா? ஆனால் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வர வேண்டிய தேவை கிடையாது. ரூட் ஆஃப் ஃபோர் நீ போட்டதுனால டூவும் உண்மை மைனஸ் டூவும் உண்மை, சரியா? இது போக போக நமக்கு அல்ஜிப்ராவோட கலக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க. சரி, ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுத்துப்போம். ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்கொயர் ரூட்டு. இதில் நம்ம பிரின்சிபல் ஸ்கொயர் ரூட் போட முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போட முடியாது இதில், ஓகேவா? உஷாராக நம்ம என்ன பண்ணணும்? மைனஸு ஐ எடுத்துன்னு ஓடி வந்துடணும் வெளியில், மைனஸ் ஒன் எடுத்துக்குன்னு ஐயாக்கி ஓடி வந்துடணும் வெளில, ஓகேவா? சரி, ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அகேன் அண்ட் அகேன் இதுதான் சொல்லுவேன். ஐயா அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு போட்டால் முடிஞ்சு போச்சு, ஓகேவா? சரி, ரெண்டும் வந்து
ஒரே இது எப்போ பண்ண முடியும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்குள்ளே பண்ண முடியும். அதாவது மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே, அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பிரிக்க முடியும். ஓகேவா? இதில் உங்களை செக் பண்ணுறதுக்கான ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம்லாம் நைஸாக தப்பாக போடுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் உஷாராக நம்ம என்ன பண்ணோம், மைனஸை ரூட்டுக்குள்ளே பார்த்த உடனே அதை ஐயாக்கின்னு வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி ஒரு விஷயத்தை ரூட்லேருந்து வெளில எடுத்து வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? மைனஸை ஒன்றை பார்த்தா அதை ஐயாக்கி எத்துன்னு ஓடி வந்துடணும். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இது எதுக்காக பண்ணோன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது பண்ணலைன்னா நம்ம மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன்னு ரிசல்ட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் ரிசல்ட் பண்ணோன்னா பயந்துருவாங்க எல்லோரும். அதனால் இப்படி தான் நம்ம இமேஜினரி நம்பர் எழுத போகிறோம். சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுக்கு ஐன்னே சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். சரி, ஸோ ஃபார் நம்ம ஐயை வச்சுன்னு அல்ஜிப்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூட்டுக்குள்ளேருந்து எடுத்துன்னு வந்தோம், ஸ்கொயர் பண்ணோம், க்யூப் பண்ணோம், டு த ஃபோர் பண்ணோம், டு த பவர் ஆஃப் 500 பண்ணோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் நம்ம ஐயும் நம்பரும் சாதாரண நம்பரும் கலந்துருக்கும் போது அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். உப்பும் சர்க்கரையும் கலந்துருக்க மாதிரி கலக்கிறது வெளில எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே வரோம்னா, போக போக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். இதுதான் அந்த இமேஜினரி பார்ட்டு. அதுக்கு தான் நம்ம அஸ்திவாரம் போட்டுக்கிட்டே வரோம். ஐயிலிருந்து ஐனா என்னன்னு சொல்லிவிட்டு இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டே வரோம். அதுக்கு தான் ரூட்டை பற்றி சொல்லிக்கிட்டே வரோம். ஓகேவா? சூப்பர்பா. ஐ திங்க் உங்களுக்கு இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நல்லா புரிஞ்சு போச்சு. அடுத்த லெவல் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, தேங்க்யூ ஸோ மச்.